இப்போது கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமூர் கிராமத்தில் நாளைக்கு வந்து கூழு ஊற்றுறதுக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இடித்து புடைத்து போடுற நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, அந்த கம்பை வந்து இடித்து அப்புறம் அதை புடைக்கிறாங்க இல்லைங்களா, அதனால் அந்த நாளுடைய பேரை வச்சுருக்காங்க, இடித்து புடைத்து போடுற நாள் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை தான் கிராமத்தில் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வந்து கிராமங்களுக்கு வந்திருக்கிறோம், இப்போ ஆமூர் கிராமத்தில் இருக்கிறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றுறதால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே ரெடி பண்ணுறாங்க கிராமங்களில். அதை தான் நம்ம அந்த காட்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே கிராமத்தில் பசங்க வந்து விளையாடிட்டு இருக்கிற அந்த இணைய காட்சி தான் பார்க்குறோம். அங்கே பசங்க விளையாடுறத ஒரு தம்பி வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கிறாரு. இங்கே பசங்களும் இருக்காங்க. நம்ம இவங்கக்கிட்ட அந்த கூழ் ஊத்துறதை பற்றி ஏதாவது கேட்கலாம், பசங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு தெரியுதுன்றது. இல்லை இந்த தம்பிங்களா, எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ எல்லார் வீட்லையுமே ஏதோ அந்த கம்புலாம் இடிச்சிட்டு இருக்காங்களே, அது எதுக்கு உங்களுக்கு தெரியுமா எதுக்குன்னு? எதுக்கு அந்த ஆடி மாசம் திருவிழாக்கெல்லாம் வந்து கம்பு இடிச்சு போடுவாங்க, கம்பு கூழ் ஊற்றுவாங்க. நாளைக்கு மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க, அதனால் இந்த கிராமத்து ஃபுல்லாக கம்பு இடிக்கிறாங்க. இன்றைக்கி கூழாக்கி நாளைக்கு ஊற்றுறதுங்களா, கூழு கஞ்சி? சரிங்கப்பா. இல்லை நான் வந்து எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் அது தெரியுதான்றதுக்காக கேட்டேன். சரிப்பா, ரொம்ப நன்றி. இவன் எதுக்கு கொஞ்சோண்டு அரிசி போட்டு இடிக்கிறீங்க? இது கூயி வச்சுக்கிறோம்ல ஏந்தல ஊற்றி, அதில் இடித்து குடிப்பு மாவு தட்டு மேலே வச்சுட்டு போக வேண்டியதான். அந்த கூழ் ஊற்றுற அந்த ஏனத்து மேலே மாவு வச்சுருப்பாங்க, அதுவாக இது அதில் வந்து சோறும் ஒரு ஏந்து வைக்கணும். இது இடித்து பிடிச்சி எண்ணு போக வேண்டியதான் கோயில். அப்படிங்களா? சரி. நீங்கள் எதுக்காக இது கட்டுறீங்க? அப்படிங்களா சார். சாமி பேர் என்னதுங்க? மாரியம்மனுங்களா? எப்படி, எத்தனை வருஷமா இது பாரம்பரியமா செஞ்சிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷம்? 50 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடியில இருந்தே இருக்க. எப்படி இந்த வேப்ப மரம் எல்லாம் சின்னதா இருக்கு, அதெல்லாம் எப்படி? ரெண்டு ஆளால அணைக்க முடியாத மரம். அந்த தானா போயிருந்தீங்களா? இந்த சாமிங்களா? ஆமாம், புதுசாக கட்டிருக்க. அப்படிங்களா? இப்போ அந்த கூழ் ஊற்றுறதுக்கான விதிமுறைகள்லாம் ஏதாவது இருக்குங்களா? ஆடி பிறந்த முதல் மங்கள்வாரம் செவ்வாய்க்கிழமை குழுவுக்கு துவங்கி ஊரில் நாங்கள் தரவந்து ஒடித்து வீதி விழா வரும். வீதி விழா வரும்பொழுது நாட்டு மக்கள் அனைவரும் எல்லாரும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வாசிகள் அவங்கவுங்க வீட்டில் இருந்து வந்து அம்மன் கோயிலில் சேர்த்துப்பாங்க.
இப்போ கூழ் ஊற்றி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதானா? கூழ் ஊற்றி முடிச்ச உடனே மேற்க இந்த ஊருக்கு மேற்புறத்தில் ஐயனார் இருக்குது. ஆ, உயிர் குதிரையை கொண்டு வந்து இந்த ஊருக்கு மேற்கு புறமா? ஆமாம். ஆ, மேற்புறத்தில் இருக்கக்கூடிய ஐயனார் அழைச்சி வந்து கிழக்க ஈசான் மூலையில் ஐயனா கோயில் இருக்குது. ஆ, அங்கே விடுவோம். அது எப்படி இப்போ கட்டின கோயிலுங்களா? அது கட்டினது தெரியாது. உங்களுக்கே தெரியாது? வருஷமாக நடத்துகிறேன், எனக்கே தெரியல. ஆ, அப்படிங்களா? முன்னோர்கள் ஐயா, இப்போ வந்து இந்த திருவிழா எத்தனை நாள் நடக்கும்? அதாவது வந்து இன்னைக்கு காப்பு கட்டி முடிஞ்சு போச்சு. திங்கட்கிழமை அன்னைக்கு தரவு திறனா அன்னைக்கு ஃபுல்லாக அதை முடிச்சிருவோம். இதுக்கு முன்னால் அஞ்சாவது நாள் எல்லை சுற்றுவோம். எல்லை சுற்றி எல்லை கிடா வெட்டுவோம். எல்லை கிடா வெட்டி சாமிங்க வந்து உடனே அன்னைக்கு ராத்திரிக்கு தரவு திருவிழா நடந்து போய் வந்த உடனே காவரடியார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பொம்பளைங்க இருக்காங்க, அவங்கள கொண்டு வந்து கை காட்டிட்டு அவங்களுக்கு முன்னால் போய் வருவாங்க. அதற்கு பிறகு காலையில் கலர் கிடா கொடுப்போம். கலர் கிடா கொடுத்த உடனே திருவிழா முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு காப்பா வந்துட்டு இது வந்து இந்த திருவிழாவோடைய நிறைவு. ஆ, சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. Thank you.
நம்ம பார்த்த இப்போ அந்த கூழை வந்து அந்த பெரிய ஒரு பாத்திரத்தில் ஊற்றிருக்காங்க இல்லைங்களா. இப்போ அந்த கூழை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மாரி அப்படின்னா மழை, அம்மன் அப்படின்னா மழையை நீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் தெய்வமாக வணங்குறாங்க. இப்போ அந்த கூழை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அந்த குளக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரைக்கிறாங்க. ஏன்னா இப்போ அது வந்து மாரியம்மனுக்கு தானே கூழ் ஊற்றுறாங்க. அப்போனா வந்து மாரினா மழை, அதை வந்து அம்மன் பெண் தெய்வ வழிபாடு. அப்போனா வந்து தண்ணியை தான் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து தெய்வமாக வணங்குறாங்க. அதனால் இப்போ அந்த கூழை எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியில் ஊற்றுறாங்க. இப்போ ஊற்றுறது இப்போ தெரியுது இல்லைங்களா. அதான் ஏன்னா இப்போ அந்த கூழை வந்து மாரியம்மனுக்கு இப்போ ஊற்றிட்டாங்க. மாரினா மழை, அம்மன் அப்போனா தண்ணியை வந்து அந்த மாரியம்மனை, மாரினா மழை தெரியல நம்ம படிக்கிறோம். அதனால் இப்போ அந்த மாரியம்மனுக்கு கூழை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு படைச்சி இப்போ அந்த குளத்தில் போயிட்டு அந்த குளத்து தண்ணியில் ஊற்றுறாங்க. அதான் படைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்க வச்சுருக்க கூழை வந்து இப்போ எல்லாருமே வந்து இப்போ மாரியம்மன்னா அந்த தண்ணிக்கு கூழ் ஊற்றுறதை பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே அந்த குளக்கரையில் இருக்கிறத குளக்கரையில் அவங்க போயிட்டு அந்த கூழை வந்து தண்ணிக்கு தண்ணியில் ஊற்றுறாங்க. அதை தான் எல்லாருமே பார்த்துட்ருக்குறாங்க அவளோட. இப்போ அடுத்து வந்து இப்போ இங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூழ் குடம்லாம் வந்து ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ அந்த பெருசு பெரிய பாத்திரத்தில் வந்து பார்த்தோம். இப்போ இந்த கூழை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கே இருக்க அவங்கவுங்க இங்கே குடிப்பாங்க, வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லாதவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ யானத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து யார் வேணாலும் அந்த பெரிய பாத்திரம் அந்த பெருசாக பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரெண்டு இதில் ஊற்றி வச்சுருந்தாங்க பாருங்கள். அதை வந்து யார் வேணாலும் வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் கூட வச்சு குடிச்சிக்கலாம். அதுதான் வந்து பாரம்பரியமானது, ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அந்த காட்சி தான் இப்போது பார்த்துட்ருக்குறோம். இப்போது அந்த அதாவது கூழை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குளக்கரையில் போயிட்டு தண்ணிக்கு கூழை ஊற்றுனாங்க. அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் இதை வராங்க. வந்து இப்போ மறுபடியும் இந்த ஆலயத்தில் வந்து படைச்சிட்டு படைத்த உடனே எல்லாருமே வந்து கூழை வந்து மக்களுக்கு கொடுப்பாங்க. அந்த இது நடக்கும். அதை நம்ம தான் பார்த்துட்ருக்குறோம். இப்போது பசங்க, முதியவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே வந்து சாமியோட அம்மனுடைய கூழை குடிக்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க. அந்த காட்சி தான் பார்த்துட்ருக்குறோம்.
இப்போ படைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா படைச்சிக்கிறவங்க வந்துட்டாங்க, இனிமேல் தான் ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே இப்போ இந்த கூழை வந்து மக்களுக்கு ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் கையில் வாங்கி குடிப்பாங்க, இல்லை பாத்திரத்தில் வாங்கி குடிப்பாங்க. அப்படி குடிச்சிட்டு இந்த ஏனத்தில் கூழ் கொண்டு வந்த ஏனத்தில் மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுறாங்க இல்லைங்களா, அதான் தண்ணிக்கு ஊற்றுறாங்க. தண்ணியை தான் இந்த இடத்துல வந்து கடவுளாக வணங்கப்படுது. இப்போ இந்த தண்ணியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாத்திரத்துலேருந்து மறுபடியும் இங்கே அங்கேருந்து கூழ் எடுத்துகிட்டு வராங்க, இங்கே மக்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த குளக்கரை இந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாத்திரத்தில் எடுக்கிறாங்க பாருங்கள். இந்த அம்மா வந்து எடுக்கிறாங்க பாருங்கள் குளத்தில். இப்போ இந்த தண்ணியை வந்து மொண்டுக்கிட்டு வந்து அவங்க வீட்டில் போய் வச்சு படைப்பாங்க. இந்த பாருங்கள் இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மூண்டுட்டாங்க பாருங்கள். இப்போ இதை வந்து வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நடு வீட்டில் படைப்பாங்க. மாரியம்மன் மாரினா மழை, அந்த மழை நீரை தான் வந்து கடவுளாக இங்கே வணங்கப்படுது. அதை அதை எடுத்துகிட்டு போயிட்டு படைக்கிறாங்க. மிகச்சிறந்த ஒரு அறிவுத்தனம், ரொம்ப பார்க்குறதுக்கே வியப்பாக இருக்குது. மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுறது சிவன் கோயில் காலையும் வந்து சிங்காரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் வேறு கூழ் கிடைக்கும் சொல்லிட்டு காலையிலேருந்து சாப்பிடாமே இருக்கிறேன், கடைசியில் பார்த்தா எனக்கே கிடைக்காது போல இருக்கு. எல்லாருமே கூழை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. கூழ் அஞ்சுலாம் ஊற்றிட்டு எல்லாருமே வந்து குளத்தில் இருக்கிற தண்ணியை முண்டு போகிறத பார்க்குறோம். இதுதான் இப்போ வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கூழ் ஊற்றுறத பார்க்குறோம். எல்லோரும் கையில் வாங்கி குடிக்கிறாங்க. கூழ் எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க பார்க்குறோம். இப்போது எல்லாருமே கூழை வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. கூழ் கஞ்சி தான் ஊற்றிட்டு எல்லாருமே வந்து குளத்தில் இருக்கிற தண்ணியை முண்டு போகிறத பார்க்குறோம். இதுதான்